நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேருமே வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கப்பிள் வந்து எப்போ மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போது கோலிவுட் வட்டாரத்தில் அவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த கொஷின் வந்து ஃப்ரீ கவுண்டாக விக்னேஷ் சிவன் கிட்ட வந்து எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் ஒரு கியூஏ செஷன் வந்து ஃபேன்ஸ் கூட நடத்தினார். அப்பையும் இந்த கேள்வி வந்து ஃபேன்ஸ் கேட்டாங்க, எப்போ பாஸ் கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேரேஜ்லாம் பண்ணிக்கலாம் பாஸ், பட் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் இப்போது விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேரும் சேர்ந்து ரவுடி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் சினிமாவை தாண்டி இன்னொரு தொழிலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது ரீசண்டான ஒரு ஹாட் டாபிக் அவங்கள பற்றி. ஸோ அது என்ன பிஸ்னஸ், அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றின பேக்ரவுண்ட் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹைடெக் டீ கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இப்போது நம்மளால் பார்க்க முடியுது முக்கியமான நகரங்களில். அது மட்டும் இல்லாமல் பல கார்பரேட் நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் வந்து முதலீடு செஞ்சு இந்த டீ கடைகளில் வந்து ஒரு பிராண்டாக வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த வகையில் இப்போது சாய் வாலே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ரொம்ப சீக்கிரமாக தன்னுடைய பிரான்ச்சஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் அண்ட் அதையும் தாண்டி நிறைய இடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு பிரான்ச்சஸில் தான் ஏஞ்சல் இன்வெஸ்டராக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும். ஸோ ரொம்ப வருஷமாக வந்து ரெண்டு பேருமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சினிமாவை தாண்டி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க கோலிவுட் வட்டாரம். ஸோ ஏன் வந்து விக்னேஷ் சிவன் பேரில் வந்து நயன்தாரா இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்தில் விசாரித்த போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நயன்தாராவுக்கு வந்து எப்பயுமே வந்து காசு பணம் இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து செகண்டரி தான். அவங்களுக்கு வந்து எப்பயுமே உண்மையான ஒரு அன்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் இதுதான் வந்து முக்கியமாக அவங்க பார்ப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஆனால் அதுவே ஃபேக்காக இருக்குது, அவங்க வந்து நம்மக்கிட்ட காசுக்காக தான் இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரதுக்கு அவங்க எந்த மாதிரியான ஹெசிடேஷனும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா பேர் வந்து இத்தனை வருஷமாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நயன்தாரா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலும் அது விக்னேஷ் சிவன் பேரில் தான் வந்து இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்காங்க, வீடு காரு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா விக்னேஷ் சிவன் பேரில் தான் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும், அதாவது இந்த சாய் வலை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து விக்னேஷ் சிவன் பேரில் தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கப்பலோட நெக்ஸ்ட் மூவ் என்ன பிஸ்னஸில், இதை தாண்டி வேறு எதுவும் பிளான் வச்சுருக்காங்களா, இல்லை மேரேஜ் டேட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த தகவலும் கிடைச்சா எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு கோலிவுட் ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.